நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை நம்ம எல்லாருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்கோம். இதற்கான நல்ல நேரம், அதோடைய வழிபாட்டுக்குரிய நேரம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பெரிய விநாயகருக்கு எப்படி இத்தனோண்டு சின்ன சுண்டெலி வாகனமாக மாறுச்சு அப்படிங்கிற கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விநாயக புராணத்தின்படி விநாயகருடைய எலி கடந்த ஜென்மத்தில் உபதேவதையாக இருந்திருக்கு. அதனை குரோனாச்சா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்திரனுடைய அரச சபையில் வாமதேவ முனிவர் அப்படின்னு ரொம்ப ஞானம் கொண்ட முனிவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய கால்களை தெரியாமல் இந்த குரோனாச்சா மிதிச்சிருச்சு. ஆனால் வேணும்னே தன் காலை மிதிச்சதா எண்ணிய அந்த முனிவர் ரொம்ப கோபமாக அதை ஒரு எலியாக மாற சாபம் கொடுத்துட்டாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எலி கொஞ்சம் அதிர்ந்து போய் அவருடைய காலில் மண்டியிட்டு கருணை காட்ட வேண்டி மன்றாடிச்சு. இதனால் வாமதேவர் முனிவருடைய கோபம் கொஞ்சம் குறைஞ்சி தன்னுடைய சாபத்தை திருப்பி பெற முடியாது, ஆனால் உனக்கு ஒரு நான் ஒரு வரமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ விநாயகருடைய வாகனமாக மாறுற அளவுக்கு உனக்கு நான் ஒரு அருளை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய சாபத்தையே வரமாக அதுக்கு மாற்றி கொடுத்தாரு. இதன் விளைவாக வாமதேவ முனிவருடைய சாபத்தினால குரோனாச்சா எலி உருமாறி மகரிஷி பரஷர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமத்தில் போய் விழுந்துச்சு. எலியா மாறின குரோனாச்சா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. சொல்லப்போனால் மலை அளவில் ரொம்ப பெருசாக விளங்குச்சு. அதே போல் அதை பார்த்த எல்லாரையும் அது பயப்பட வச்சுது. பல வகையான தொந்தரவுகளையும் கொடுத்தது. கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அழிச்சுது. உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பயங்கரத்தின் மற்றொரு அர்த்தமாக விளங்குச்சு இந்த குரோனாச்சா எலி. இந்த நேரத்தில் தான் பரஷர் ரிஷியோடைய ஆசிரமத்துக்கு விநாயகர் அழைக்கப்பட்டார். அவரை பரஷர் ரிஷியும் அவருடைய மனைவி வச்சலாவும் ரொம்ப கவனமாக அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ராட்சச எலியை பற்றியும் அது உருவாக்கியுள்ள பயத்தை பற்றியும் கேள்விப்பட்ட விநாயகர் அதனை எதிர்கொள்கிறதுக்காக முடிவெடுத்தார். தன்னுடைய ஆயுதங்களில் ஒன்றான பாஷா, அதாவது சுருக்கு, அதை எடுத்த விநாயகர் குரோனாச்சா இருக்கும் திசையில் அதனை பறக்க விட்டார். அந்த பாஷா ரொம்ப பிரகாசமாக இருந்ததுனால அந்த வெளிச்சம் இந்த உலகம் முழுசும் பறந்துச்சு. எலியை துரத்திய பாஷா அதை கழுத்தை சுற்றிட்டு அதை அப்படியே விநாயகருடைய காலடியில் வந்து கொண்டு சேர்த்துது. இதனால் விநாயகர்கிட்ட மன்னிப்பு கோரிய அந்த குரோனாச்சா அவருடைய வாகனமாகவும் மாறுச்சு. இதுதாங்க அவ்வளோ பெரிய விநாயகருக்கு எலி வாகனமாக மாறின கதை. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 7:30 எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம். அதாவது காலை 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வழிபாடை வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதியம் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது. நீங்கள் அந்த நேரத்துலேயும் உங்களுடைய வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இல்லைங்க, நாங்கள் எப்பயுமே வந்து மாலையில் தான் வழிபாடு பண்ணுறது வழக்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மாலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய வழிபாடை வச்சுருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு நேரமும் கிடையாது. 6 மணிக்கு மேலே எல்லாமே நல்ல நேரம் தான். அதனால் நீங்கள் அப்பயும் உங்களுடைய வழிபாட்டை வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேலும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.